Hi guys, welcome to Darkman's TV. In this video, we will talk about Great and Unfortunate Things in Spartacus' first season. Subscribe to the notification bell icon and click on the video. In Spartacus' Batiatis, we will talk about the சுறாவை கொன்னதே வந்து பேட்டியாட்டிஸ் தான். அவன் வந்து அந்த நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸ் வந்து அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். சரி, இதுக்கு அடுத்ததாக என்ன கதை லீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரியான ஒரு சீன் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட லவ்வை சொல்கிற சீன் அண்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பேரை தெரிஞ்சுக்கிற சீன். ஸோ அது முடிஞ்ச உடனேயுமே வந்து ஹீரோயினோட ஃபினரல். ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவார் அண்ட் ஹீரோயினோட பாடி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபயர் பெட் மேலே வச்சுட்டு அந்த இடத்த ஃபயரும் பண்ணுவாங்க. எல்லாருமே அங்கே இருப்பாங்க, பேட்டியாட்டிஸ் லுக்ரீஷியா அண்ட் எல்லா சோல்ஜர்ஸுமே அங்கே இருப்பாங்க. அதை பார்க்குறக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூடையே வந்து அந்த ரிப்பனையும் அவரும் வச்சுருவார். ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன். ஏன்னா வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ எபிசோட்ஸ்லேயும் காமிச்சிட்டு திடீர்னு ஹீரோயின் இஸ் நோ மோர் அப்படிங்கிறப்போ நமக்கும் எமோஷ்னலாக தாங்க இருக்கும். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேட்டியாட்டிஸ் வந்து ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுவான். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இன்னமும் ஒரு சிறந்த வீரனாக மாறணும், நீ இந்த உலகத்துக்கு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஆறுதலாக ரொம்ப ரொம்ப பேசுவாங்க. அது முடிஞ்ச உடனேயுமே வந்து ஹீரோயினை கொலை பண்ணதுக்கான காரணம் அண்டு ஹீரோயினை கொலை பண்ணதுக்கு உதவி செஞ்ச ஆளுக்கு பணத்தையும் செட்டில் பண்ணி முடிப்பான் பேட்டியாட்டிஸ். அங்கே தான் வந்து லுக்ரீஷியா வருவா, ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. எதை பற்றினா நம்ம ஸ்பார்டகஸை பற்றி தான் பேசிக்குவாங்க. ஓகே, அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரே வந்து கிரிக்ஸஸை பார்க்க வருவோம். பிகாஸ் டாக்டரேக்கும் கிரிக்ஸஸ் மேலே ஒரு மிகப்பெரிய அக்கறை இருக்குங்க. ரொம்ப ஒரு குட் சோல் அண்ட் ரொம்ப அக்கறையுள்ள ஒரு ஆளுனா டாக்டரே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் அண்ட் ரொம்ப நியாயமாக ரொம்ப உண்மையாக இருப்பார்னே சொல்லலாம். அங்கேயே வந்து பியட்ரஸும் இருப்பான், அவன் லோன்லியாக இருப்பான். அந்த இடத்துக்கு டாக்டரே வந்து அவனுக்கும் ஆறுதல் சொல்வார். ஏன்னா பார்க்கா வந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டான் பார்த்தீங்களா, அவன் வந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் பட் உண்மையாலுமே பார்க்கா இறந்து போயிருப்பான். டாக்டரேக்கும் அந்த உண்மை தெரியாது. ஸோ பியட்ரஸுக்கு இந்த மாதிரி வந்து அவன் வெளியில் போயிட்டான், இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதல் சொல்வார். அதை கேட்குறப்போ நமக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவரை பிடிச்சி போயிருனே சொல்லலாம். அதுக்கப்புறமா வரோ வந்து நம்ம ஸ்பார்டகஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் எதை பற்றினா ஹீரோயினோட டெத்தை பற்றி தான். இந்த மாதிரி வந்து நீ இதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, மூவ் ஆன், நெக்ஸ்ட்டு லைஃப்பை லீட் பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் பேட்டியாட்டிஸ் அண்ட் லுக்ரீஷியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிக்ஸஸ் எந்திரிச்சிட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ குட் நியூஸ் தானே, எல்லாரும் அந்த இடத்த போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்த உடனேயுமே வந்து நம்ம லுக்ரீஷியா வந்து கிரிக்ஸஸை ரொம்ப வந்து ஒரு லவ்வோட ஒரு அஃபெக்ஷனோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேபியா, அதாவது லுக்ரீஷியாவோட ஸ்லேவான நேபியாவை அந்த இடத்துக்கு அப்பாயின்ட் பண்ணுவா. இந்த மாதிரி வந்து உன் கூடையே இருக்கிறதுக்காக நேபியாவை நான் அப்பாயின் பண்ணுறேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இவக்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இது வந்து ஒரு விதத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக போயிடும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. ஏன்னா நேபியா அண்ட் கிரிக்ஸஸ் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோ தனியாக இருக்கிறப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பியட்ரஸ் வந்து அந்த இடத்துக்கு வருவான். அந்த இடத்துக்கு வந்த உடனே பியட்ரஸோட கண்ணில் வந்து ஊன் இருக்கும், அதை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கெனேயஸ். ஸோ பியட்ரஸ் வந்து டார்ச்சர் பண்ணப்படுறான் யாருனால அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கெனேயஸ்னால. இந்த விஷயத்த ஹீரோ அடிக்கடி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரே அங்கே வருவான். டாக்டரே அங்கே வந்தவுடனே வந்து ஸ்பார்டகஸை மட்டும் அவங்க கூட சண்டை போட வைப்பான். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு நார்மலான ஒரு பிளேயராக இருக்கிறப்போ ஸ்பார்டகஸ் தியோகாலசியே வந்து கொன்று வென்றவன். ஸோ ஸ்பார்டகஸுக்கு டாக்டரே கூட சண்டை போட்டதான் அவன் இன்னமும் ட்ரெயின் ஆவான் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் டாக்டரே சண்டை போடுவான். அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரே கண்டுபிடிச்சிருவான் இந்த மாதிரி ஹீரோ வந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு. அதுக்காக தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் வேற சொல்லுவான், இன்னொரு டைம் இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நம்ம டாக்டரே அதை பெரிய விஷயமா மாற்றாமல் நார்மலாக ஹீரோவை வார்ன் பண்ணி விட்டுருவான். அப்போ தான் மெர்காட்டோ அப்படின்னு ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகாருங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரோமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளோட ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஒரு வழக்க முறைப்படி ஒரு சண்டை நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த திரேஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சிலர் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ரோம்லேருந்து ஒரு ஆள் வந்து அவனோட தாத்தாவை ரெப்ரசன்ட் பண்ணி சண்டை போடணும். அதுவும் அந்த சண்டையில் அந்த திரேஷியன்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணணும்.
இதை பற்றி தான் பேட்டாட்டஸ் கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு வந்து உன்னோட ஹவுஸ்லேருந்து தான் ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பியட்ரஸை திரும்பவும் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ பியட்ரஸ் சோலோவாக வேற வழியே இல்லாமல் அந்த எல்லா கஷ்டங்களையும் வாங்கிட்டு இருப்பான். அடுத்தது ஹீரோ அண்ட் வரோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போ வரோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வருங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஷூர் வந்து இந்த மாதிரி வந்து உன் ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன அப்படின்னு சொல்லி வரோ கேட்ட உடனேயுமே வந்து உன்னோட ஒய்ஃபே அதை கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேட் கிட்ட கை காமிப்பான். ஸோ வரோவோட ஒய்ஃப் அங்கே வந்திருப்பாங்க. வரோ அப்போ தான் தன்னோட ஒய்ஃபான அரியல்லா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து ஸ்வீட்டாக லவ்வாக கேரிங்காக பேசிப்பாங்க. அப்போ தான் அவள் வந்து தன்னோட ப்ரெக்னன்சியை பற்றி வரோ கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே வந்து வரோக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருக்கானே, இன்னும் ஒரு வருஷத்தில் நான் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். ஆனாலும் வந்து அவள் ப்ரெக்னன்சி சொன்ன உடனே வந்து அப்போ அவளுக்கும் வேற யாருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரோ வந்து அவங்களை ரெண்டு பேர்த்தையுமே திட்டா, அதாவது தன்னோட ஒய்ஃப் அண்டு தன்னோட பையன் ரெண்டு பேர்த்தையுமே திட்டா அந்த இடத்த விட்டு போயிடுவான் கோவமாக. ஸோ வரோக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமான காலம். ஸோ வரோ அண்ட் ஸ்பார்டகஸ் இன் ஹார்ட் டைம்ஸ்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேட்டியாட்டிஸ் வந்து நம்ம ஹீரோவை வந்து ஃபைட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காகனா அந்த ஒரு ரோம் காக வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண சொல்லுவான். பட் ஹீரோ வந்து ரோமை ரெப்ரசென்ட் பண்ணி, அதுவும் என்னோட இனமான த்ரேஷியன்ஸே நான் எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேட்டாட்டிஸ் என்ன சொல்லுவானா, நான் வந்து உன்னை ஃபைட் பண்ண இல்லையான்னு கேட்க வரல, உன்னை கமெண்ட் பண்ணுறேன், நீ ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கு நோ அதர் ஆப்ஷனே அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நேவியா வந்து கிரிக்ஸஸ் கூட தனியாக இருக்கிறப்போ வந்து அந்த இடத்துக்கு டாக்டரே வருவாங்க. டாக்டரே வந்த உடனேயுமே வந்து கிரிக்ஸஸ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் கிரிக்ஸஸ்க்கும் பார்க்காவை பற்றி நியூஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நேவியாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் இல்லையா, அந்த பார்க்காவை அவங்க கொலை பண்ணிட்டாங்க லுக்ரிஷான் பேட்டியாட்டஸ் சேர்ந்து அப்படிங்கிறத வந்து ரொம்பவே இன்டைரக்டாக டாக்டர்கிட்ட சொல்லுவான். பட் டாக்டருக்கு அது அவ்வளோ புரியாது. இந்த மாதிரி வந்து அவன் அங்கேருந்து கிளம்புறப்போ நான் அங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் வந்து டாக்டருக்கு ஒரே குழப்பம் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பார்க்காக்கு என்ன நடந்தது, பார்க்கா இந்த இடத்த விட்டு போனேன், நான் பியட்ரஸை விட்டுட்டு கண்டிப்பாக பார்க்கா போயிருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் எல்லாம் ஆரம்பிக்கும். கிரிக்ஸஸ் இல்லையே பார்க்காவெல்லாம் அந்த மாதிரி போக மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவனும் அவனோட வாதத்தை வைத்துட்டு இருக்கிற போது தான் நேவியா அந்த இடத்துல அந்த டாப்பிக்கை அப்படியே முடிச்சிருவா. ஸோ டாக்டரே இஸ் ஆன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னே சொல்லாங்க. அடுத்தது ஹீரோ அண்ட் வரோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ தான் வந்து நம்ம பியட்ரஸை மீட் பண்ணி அந்த ஊண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருப்பான் ஹீரோ. பியட்ரஸ் அதை எப்படியோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்ததாக வந்து லுக்ரிஷியா அண்ட் இலித்தியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் எதை பற்றினா, ஏற்கனவே வந்து ப்ரீஸ்டஸ் வந்து லுக்ரிஷியா கிட்ட ஒரு மணி நேரம் உனக்கு டைம், அதுக்குள்ளே வந்து நீ குழந்தை உருவாக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது நடந்திருக்காது, அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இலித்தியாவும் சாரி கேட்பா. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வரோ வந்து இந்த மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், பியட்ரஸ் வந்து நடவடிக்கையே சரியில்லை, என்ன தான் அவனை கூப்பிட்டு ஆறுதல் என்ன பேசினாலும் அவனுக்கு வந்து என்னமோ மாறிடுச்சு, என்ன இவனோட பிசிஎன்ஸும் வந்து அவனோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்து உடனே அவனோட ரூமுக்கு போய் பார்ப்பான். அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா பியட்ரஸ் இறந்துடுவாங்க, அதுவும் சூசைட் பண்ணி இறந்துடுவான். அப்போ தான் ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். இந்த மாதிரி ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துருக்கானா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ ஹீரோ வந்து கணேஷ் கூட சண்டை போட்டு கணேஷ் அந்த கிளிஃப்லேருந்து கீழே தள்ளி விட்டுருவான். ஸோ கணேஷும் இறந்து போயிடுவான். அதனால் பேட்டியாட்டிஸ் செம்ம கோவம் வரும். ஏன்னா கணேஷ் ஒரு செம்ம ஃபைட்டர். எதுக்காக பேட்டியாட்டிஸ் வந்து கோவப்படுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பியட்ரஸ் செத்து போனதுனால ஒன்றும் ஆயிராது, ஆனால் கணேஷ் செத்து போனோன்னா அவனால் வர நிறையா ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவான். ஸோ அப்போ தான் வந்து ஹீரோக்கு புரிய வரும், இந்த மாதிரி பேட்டியாட்டிஸ் காசுக்காக நிறையா பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பியட்ரஸோட பாடி வந்து அந்த கிரிக்ஸஸ் இருக்க ரூமில் இருக்கும். அங்கே ஹீரோவும் வருவான். ஹீரோவும் வந்து கிரிக்ஸஸ் கிட்டே வந்து கணேஷ் பற்றி சொன்ன உடனேயுமே வந்து கிரிக்ஸஸ் வந்து செம கோவப்படுவான். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கணேஷ் ஒரு நல்ல ஃபைட்டர், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட பிரதரையே கோவ பண்ணிட்ட, உன்னோட கூட இருக்க எல்லாருமே உன்னோட பிரதர் தான், எப்போ நீ வந்து கிளாடியேட்டரில் ஒன்றா சேர்ந்தியோ அப்போவே வந்து நீ பிரதர் குண்டா ஏற்றுக்கணும், ஆனால் நீ வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்ட, தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து ஹீரோ பண்ணதான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தோணும். சரி, இப்போ டாக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஷூரை கூப்பிட்டு இந்த மாதிரி பார்க்காவை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். ரொம்பவே வந்து பொல்லைட்டாக அவனுக்கு தெரியாத மாதிரியே பண்ணுவான். அப்போ தான் வந்து அஷூர் ஒரு விஷயத்த உளறிடுவான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து வேறு யாருமே இல்லை, நான் பேட்டாட்டஸ் அண்ட் லுக்ரிஷா அவங்க மட்டும்தான் இருந்தோம் பார்க்கை கிளம்பி போகிறப்போ அப்படிங்கிற மாதிரி உளறிடுவான். ஸோ டாக்டருக்கு மிகப்பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வந்து சண்டை தான். ஹீரோ வந்து பேட்டியாட்டிஸ் வந்து ரெடியாக சொல்லுவான். ரெடியாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து நீ சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயுமே வந்து ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் சரி நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அப்போ தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டிக்குவாங்க.
அதுக்கப்புறமா வந்து ஹீரோ சண்டை போடுறக்கு அரேனால ரெடியா இருப்பான். அங்க வந்து எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ரோம் காஸ்டியூம்ல வந்து சண்டை போடுறக்காக அரேனாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். எல்லாரும் ஸ்பார்டகஸ் ஸ்பார்டகஸ்னு பயங்கரமா சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஆப்போனண்டா 6 பீப்புள்ஸ் வருவாங்க, 6 பேருமே த்ரேஷியன்ஸ். ஸோ 6 பேருக்கிட்டையுமே ஹீரோ சண்டை போட்டே ஆகணும். அப்பதான் ஒரே ஒருத்தன் ஈட்டி எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோ வந்து அவனோட கண்ணை மூடி ஸ்ட்ரெயிட்டா நிற்பான். அப்படி நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ வந்து உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் தான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவன் எரிகிற ஈட்டி வந்து ஹீரோக்கு பட்டு குத்துச்சுன்னா சாகிறக்கு அவன் ரெடி ஆயிடுறான், அண்டு சாகவும் போகிறான் அப்படின்னு அர்த்தம். பட் அதை மிஸ் பண்ணிருச்சுன்னா இன்னமும் என் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிறையா இருக்குது, இன்னமும் ஏதோ ஒரு விஷயம் என்ன உயிரோடு இருக்கிறதுக்காக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை போடலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து கண்ணோட்டத்தில் தான் வந்து அவன் கண்ணை மூடி நிற்பான். அந்த ஈட்டியை எறிவாங்க. அந்த ஹீட்டு ஹீரோ பக்கத்தில் வந்த உடனேயுமே வந்து உரசிட்டு போகும். ஸோ ஹீரோ டிசைட் பண்ணிடுவான், நம்ம வாழ்க்கை இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு சண்டை போட ஆரம்பிப்பான். வேறு லெவலில் சண்டை போடுவான். அதுவும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹீரோவை கொஞ்சம் பயங்கரமாக தாக்கிடுவாங்க, அண்ட் ஒரு கம்பேக் கொடுப்பான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாகவே அந்த கம்பேக். அண்ட் ஹீரோ எல்லாத்தையுமே கொலை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்பார்டகஸ் அப்படின்னு மக்கள் கத்துன உடனேயுமே வந்து அந்த எபிசோடை முடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.